இப்ப மார்க்கத்துக்கு வருவோம். குரல் டெஸ்ட், ஓகே குரல் டெஸ்ட் பண்ணிடுவோம். மிமிக்கிறியே இல்லை, மிமிக்கிறது நிரூபிக்கணும், அவ்வளவுதானே, நிரூபிச்சிடும். இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒருவன் குற்றம் சுமத்தினால் அவன் நிரூபிக்கணுமா, குற்றம் சுமத்தப்பட்டவன் நிரூபிக்கணுமா, அல்ல மிமிக்கிறியின் மூலம் நான் நிரூபிக்கணுமா, நான் தான் குற்றவாளி நீ நிரூபிக்கணுமா என்ற தலைப்பில் நீ விவாதிப்பா. வேற ஒண்ணு பண்ணலாம், விவாதம் செய்து நீங்க தான் நிரூபிக்கணும் மார்க்கப்படி என்று சொல்லிவிட்டால் நானே நிரூபிக்கிறேன். என்ன ஒப்பந்தம் போடுவோம்? முதல் மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும்? நீ மார்க் அடிப்படையில் யார் நிரூபிக்கணும் அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா, புகாரியில 2668 ஹதீஸ், அதுல என்ன வருது? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாபில் யமீன் அலல் முத்தா அலைஹி, ஒருவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒருவன் மீது குற்றம் என்னவா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், கிரிமினலா இருக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. குற்றம் சுமத்தும் பொழுது அவன் என்ன செய்யறான்னு கேட்டா மறுக்கிறான், இல்லைங்கிறான். குற்றம் சுமத்துறவன் ஆதாரத்தை காட்டல, ஆனா குற்றத்தை சுமத்துறான், இவன் இல்லைன்னு மறுக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு கேட்டா, கலாபில் யமீன், அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதா இருந்தால் நீ அல்லாஹ் மேல சத்தியமா நான் இல்லைன்னு சொல்லு என்று சத்தியம் செய்ய சொல்ல வேண்டும், அதான் தீர்ப்பு. அப்ப என்ன தீர்ப்பு? நீ வந்து உங்கள்கிட்ட இல்ல, வீடியே இல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு புகார வைக்கிற வைகி என்கிட்ட வந்து கேட்கிறனா இல்லைங்கிற, இல்ல பலதில் சொல்ல சத்தியமா நீ சொன்ன நீ என்ன பலதில் ஒத்துக்கிட்டீங்கள. அப்ப நான் இல்லைன்னு மறுத்த பிறகு மார்க் அடிப்படையில எவன் அறிந்து பேச ரோல் இருக்கா? இதுதான் சரி, நான் சொல்வதுதான் மார்க் அடிப்படையில் முடிவு எடுக்கணும். ஏன் அவன் ஆமாங்கிறான் இல்லைங்கிறான், ஆமாங்கிறோம் ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறான், ஆமாங்கிறவன் எந்த ஒரு நிரூபிக்கிறதுக்குரிய எந்த ஒரு முகாந்திரம் இல்ல, நிரூபிக்க கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறான், இவன் மறுக்கிறான், சத்தியம் பண்ணி மறுக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மறுப்பதைத்தான் நெசமாகவே நான் குற்றவாளியா இருந்தாலும் மார்க்கத்தில் நீங்க இருக்கிற முடிவு என்ன பேச்சு சொல்றேன், மார்க்க சட்டத்தை வளர்க்கறதுக்கா சொல்றேன், ஒத்துக்கார நெசமா போய் அதுக்கு வார்த்தையை கட் பண்ணி போட்டு. அப்ப நெசமான ஒரு குற்றவாளிக்கு இது நேர்ந்தாலும் மார்க்கத்தின் கடமை என்னவென்று சொன்னால், யார் மீதா நீங்க குற்றம் சுமத்தி அவன் மறுத்து விட்டால் நான் இல்லை மறுத்துட்டான், முடிஞ்ச சத்தியம் அனுப்பிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றம் சுமத்தப்பட்டால், ஆதாரத்தின் அடிப்படையில் சுமத்தப்பட்டால் சத்தியம் கிடையாது, ஆதாரம் முடிவு செஞ்சோம். ஆதாரம் இல்லாம டவுட்டான விஷயங்களை சொன்னார்களே ஆனால் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னது. இது புகாரியில 2668 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ பாருங்க, ஏன்னா மார்க்கப்படி நீ சொல்லு, இது ஒரு விவாதம் டேட்டு போட போறேன், இதுக்கு ஒரு விவாதம், இதுக்கு மட்டும் நீ விவாதம் வந்தாவன் இருக்கு, நான் நிரூபிக்கணுமா நீ நிரூபிக்கணுமா, அதுக்கு விவாதம் செய்து நான் நிரூபிக்கணும் நீ சொல்லி விட்டாயா, நிரூபித்து விட்டாயானா நானே எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன், நீ தான் நிரூபிக்கணும் வந்து விட்டாயானா நீ நிரூபிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் கட்டுப்படுற அந்த தலைப்புக்கு மட்டும் வா. என்னது அதுல வருகிறது? 2669 ஹதீஸில் இருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டா, எனக்கும் ஒரு மனிதருக்கும் இடையே ஒரு விவகாரம் இருந்தது. யாரே அபு அப்து ரஹ்மான் சொல்றாரு, ஒரு பொருள் ஒரு போன விஷயத்துல, ஒரு தோட்டத்து விஷயத்துல, ஒரு பெருசமல் விஷயத்துல, ஏதோ இல்ல ஒரு விஷயத்துல எனக்கும் ஒரு மனிதருக்கு மத்தியில ஒரு வழக்கு இருந்தது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த வழக்கை கொண்டு போனோம், எனக்கும் ஒரு மனுஷனுக்கு கேஸ் கொண்டு போயிட்டோம். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஷாஹிதாக்க அவு யமீனு, நீ குற்றம் சுமத்துறீல, நீ வந்து ரெண்டு சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டு, நீ சாட்சி நிப்பாட்டலன்னா யமீனு அவன் சத்தியம் பண்ணுவான், முடிச்சுக்காத. எப்படி சொல்றாங்க? வந்து எனக்கு உள்ளது எனக்கு உள்ள ரெண்டு பேரும் சொல்றாங்க, இதை வகையில் ஒருத்தர் கையில வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து என்னோட எதுக்கு சொந்த கொண்டாடுறான். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, நீ சொந்தம் கொண்டாடுறீங்கள, சொந்தம் கொண்டாடுறாளு உன்னுடையதான் என்பதற்கு இரு சாட்சியை கொண்டு வா, இவருடையதான் எனக்கு தெரியும், இவர் தான் வாங்கினாரு, நான் பாத்துக்கிட்டு இருந்தோம், வாப்பாட்டு தான் கிடைச்சி அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில ஷாஹிதாக்க உன்னுடைய இரண்டு சாட்சி வேணும், யாரே குற்றம் சுமத்துறவனுக்கு அவ் எமீனு அல்லது அவனுடைய சத்தியம், ரெண்டு தான் தீர்மானிக்கும். இவர் சாட்சியை கொண்டு வந்துட்டா இவனுக்கு சத்தியம் கிடையாது, அவன் சாட்சி இல்ல சாட்சி எல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் நினைக்கிறேன், நான் அப்படிதான் சந்தேகப்படுகிறேன், எனக்கு உரியது தான் அப்படின்னு சொன்னா கிடையாது. நீ என்ன சொல்றேன் ஓய்வுதானே, அல்லாமல் சத்தியம் அல்லாமல் சத்தியம் போ, கேஸ் முடிச்சு விடுறோம். அப்ப நீ ஒருத்தர் மீது குற்றம் சுமத்தினாயானால் அவன் சத்தியம் செய்தால் முடிந்து விட்டது. அப்ப இவர் கேட்கிறாரு, அல்லாஹ் இப்படி சொல்றீங்க தீர்ப்பு, அவன் பொய் சத்தியம் பண்ணிவிடுவானே,
குற்றம் சுமத்துறவர் சொல்றாரு, அவன் பொய் சொத்து விடுவோளா இப்பாளி, அவன் எதையும் பொருட்படுத்தாம சத்தியம் செஞ்சிருவான அப்படின்னு. சத்தியம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதை அல்லாவிடத்தில் அவன் சந்திப்பான். சட்டம் இல்லாண்டாங்க, பொய் சத்தியமே பண்ணட்டும், அது உலகத்துக்கு பொய் அவன் நம்ம உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஆயத்தை இன்னல்லதீன் சமரன் கலீலா, தங்களுடைய ஒப்பந்தங்கள் சத்தியங்களை வந்து அற்பமான விலைக்கு யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருவார்கள். அந்த மாதிரி கருத்துப்பட உள்ள ஆயத்தையும் விலக்கி ஹதீஸ்லையும் ரசூல் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கோபமாக சந்திப்பாங்க, பொய் சத்தியம் மட்டும் பண்ணிவிடாதேங்கிறாங்க. அது அது ஒரு சட்டம். இப்ப சட்டம் என்ன, இவர் என்னுடையது என்கிறார், சாட்சி இல்லை, அவர் என்னுடையது என்கிறாரு, கையில வச்சிருக்கிறார் பொருள் அவர்கள் தான் இருக்குது, அவர்கள் இருக்கும்போது அவருக்கு அவருக்கு மார்க்கம் போடுற கட்டளை என்ன, நீ சத்தியம் வந்து குற்றம் சுமத்துகிறானோ வழக்கு கொண்டு வருகிறானோ அவன் தான் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் நிலை. இஸ்லாத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளில் எந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகத்திலையும் இதான் நிலை. புகார் நான் புகார் இல்லைன்னு மறுத்த சொல்லு சார் அப்படின்னு போய் கேஸ் கொடுக்க முடியாது. என்னடா புகார், அவங்க கையப்பிடிச்சிருந்தான் பொம்மளை ஒருத்தன் புகார் கொடுக்க போறான், என்னடா ஆதாரம், இழுத்தா சார் என்னடா இழுத்தா நான் சொல்லலாம் அப்படி எழுதுவானா, யாரா எழுத்தான் எப்ப எழுத்தான் யாரா பார்த்தா சாட்சியம் கடந்து கேட்க மாட்டான். இது உலக நாடுகள்ல எங்க போனாலும் இதுதான் சட்டம். அப்ப நீங்க மார்க்கத்தின்படி செய்வதாக இருந்தால் எந்த தைரியத்துல தௌஹீதுங்கிற பேரை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைக்கிறீங்க, அப்ப இப்படியான ஒரு நல்ல உலகத்திலையும் நடக்குமா, இப்படிதான் தீர்ப்பா, இஸ்லாமிய ஆட்சி தெரிஞ்சுக்க காலத்துல கையில சுபான நாசமா போயிரு நாட உலகமே. அதுக்கடுத்து இன்னொரு அடிச்ச பாருங்க என்னன்னு கேட்டா, இது புகாரில 4552 ஹதீஸா இருக்கு. அதுல உள்ள வந்து அதாவது இரு பெண்கள் வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து ஊசி எடுத்து குத்தி இன்னொரு பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டு போய் சொல்லிருக்கு. இந்த பஞ்சாயத்து வந்தவுடனே இவ தான் குத்துனா இல்லை நான் குத்தலன்னு மறுத்துக்கிட்டு போய்கிட்டு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த விஷயம் வந்த உடனே அப்ப இபுனா பாஸ்கர் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உனக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, அல் யமீனு அலல் முத்தாலை, நீ அந்த பெண்ணு தான் குத்தியதாக சொல்லுகிறாய், உனக்கு சாட்சி இல்லை, ரெண்டு பேர் தான் இருந்திருக்கிறாங்க, ரெண்டு பெண்ணு ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு குத்துனாலும் ஒரு பெண்ணு குத்து வாங்கினாலும் குத்தப்பட்டவா கேஸ் கொண்டு வர்றான், என்ன இந்த பொம்பளை ஊசியனால குத்தி விட்டா அப்படின்னு. இவன் இல்லைங்கிற ரெண்டு சமம், நீ குத்துனாங்கிற இவன் இல்லைங்கிற, அப்ப நீ என்ன செய்யணும், நான் குத்துனது இந்த பார்த்தாங்க இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு ஐ விட்னஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அப்படி ஐ விட்னஸ் இல்லாம சொன்னால் என்ன செய்யணும், தான் குத்துனா சொல்றாங்கல்ல சரி நீ புகாட்டு ஆதாரம் இல்லை, நீ என்ன சொல்ற மறுக்கிறியா, அல்லாமல் சத்தியம் பண்ணி மறுத்துரு, நான் அல்லாமல் சத்தியமா இல்லைன்னு முடிவிட்டு குத்தி இருந்தாங்க, குத்தியே இருந்தாலும் அவ என்ன அல்லாமல் சத்தியமா நான் குத்தலன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னோட அந்த பெண் வந்து நான் தான் ஒத்துக்க சேர்ந்த விஷயம். சட்டம் என்ன, சட்டம் என்னன்னு கேட்டா சொல்றவன் ஆதாரத்தை கொண்டு வரணும். அது போக இவரும் பேசுவார், இந்த தொண்டை தொழிலாளி பேசுறாரு அவர் பேசுவார், குற்றம் சுமத்தணும்னு நிரூபிக்கணும் நீ நிரூபிடான்னு பேசுவார். அந்த மாதிரி விடியப்பெல்லாம் இருக்கு தனியா, அது ஒரு விஷயம். இந்த ஹரிசை சொல்லியே சொல்வார், அல் பையனத்து ஒளியமே நல்ல முடிக்கிறேன்னு சொல்லுவார். அது அதை விட இன்னொரு கவனிங்க, இது புகாரியில 3444 ஹதீஸ். இதுல என்ன இருக்குன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈசா நபி சம்பந்தமா ஒன்று சொல்றாங்க. ஈசா நபி போய்கிட்டே இருந்தாங்களாம், போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு மனிதர் வந்து ஒரு பொருளை திருடுறாரு, திருடுறாருன்னா ஏதோ ரோட்ல கிடக்கிற ஏதோ ஒண்ணு ஜன்னல் வழியாக கையை விட்டு எதிர்த்து திருடுறாருன்னு அர்த்தம், அவருடையது இல்லாம ஒரு வீட்டுல கையை விட்டு ஏதோ எடுக்கிற மாதிரி இதை பார்த்துப்பாரு இருக்கு. அப்ப ஈசபுன மரியம் ரஜுலன் எஸ்ரி திருடுகிற ஒரு மனிதனை ஈசா அனுப்பி பார்த்தார், போய்கிட்டு இருக்கும்போது பார்க்கிறாரு, பார்த்த உடனே அவன்கிட்ட கேட்கிறாரு, ஆ சரத்த ஏய் நீ திருடுனியா, பார்த்துட்டாரு திருடுனியான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், கல்லா கிடையவே கிடையாது, உல்லாஹ் இல்லதி லா இலாஹ இல்லாஹூ, யாரை தவிர வேற கடவுள் இல்லையோ அந்த அல்லா மேல சத்தியமா சொல்றேன், நான் திருடல, அப்ப என்னுடையதை வச்சு எடுத்தேன்னு அடுத்தது சொல்லாமல் இருக்கு, திருடவெல்லாம் கிடையாது நான் திருடவில்லைங்கிறான். ஈசா அனுப்பி பார்த்தாங்க, கண்ணால பார்த்தாங்க, அவன் வந்து வேற ஒரு பொருளை தான் இருக்கிறான், அவனுக்கு திருந்தமெல்லாம் இருக்கிறான் அது தெரியுது. இவன் கேட்க நீ திருநியான்னு நான் மட்டும் அது ஒரு விஷயம், திருநியான்னு கேட்டா அவன் அல்லாமல் சத்தியம்னு இல்லைன்னுட்டான். அப்ப ஈசரன் சொல்றாங்க, ஆமனத்து பில்லா கருத்து ஐ நீ, அப்ப நான் அல்லாவை நம்புறேன், நீ அல்லாமல் சத்தியம் சொல்லிவிட்ட, நீ திருடல, என் கண்ணு தான் பொய் சொல்லிச்சு நம்புறப்போ, என் கண் தான் பொய் சொன்னது, கண்ணால பார்த்தாரு,
கண் பார்த்தாலும் அல்லாஹ் எடுத்து சத்தியமே அப்படியே நான் என்ன பேசுறது, ஆமந்து பில்லா நான் அல்லாவை நம்புகிறேன், என் கண்ணை நான் பொய்யாக்கி விடுகிறேன், என் கண்ணு தான் தப்பா கண்ணு பார்த்து நீ தான் சத்தியம் இல்லங்கிற முடிஞ்சு எடுக்கலப்பா எடுத்துக்கிறான் பார்த்துருக்கிறாரு சத்தியம் எடுக்கலங்கிறாரு. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு வந்து புகாரில 3444 இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா யாருக்கும் இது மாதிரி வந்துடக்கூடாது அதுக்காக சொல்றோம். விசாரணை குற்றம் சுமத்துறதா நான் கேட்கிறேன், இத்தனை வருஷ காலமாக நம்ம வந்து சமுதாய பணியும் செய்யணும்னு இறங்கணும்ல, முதல்ல ஜாக்கில் பயணித்தோம் மார்க் விஷயம் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்ப சமுதாய பணி செய்யணுங்கிறத நம்மளை தள்ளுறது எது, அதை வச்சுதானே டிஎம்கே அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு தௌஹீதிலே கொண்டு போனோம் சமூக விஷயத்துக்கு போராடுறது, இந்த சமுதாய பிரச்சனைக்கு போராடணும்னு நம்மளை தள்ளியது எது என்று பாத்தீங்கன்னா, அந்த ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சியில் அப்போது தடாண்டு ஒரு வழக்கை கொண்டு வந்தாங்க, தடா பயிர் தடா வழக்கு. அந்த தடா வழக்குடைய சட்டம் என்னன்னு கேட்டா, என்னை வந்து இவன் கொண்டு வைக்க போனான்னு கைது பண்ணாங்கன்னு வைக்க, நான் தான் நிரூபிக்கணும் கொண்டு வைக்கலன்னு, யார் நிரூபிக்க தேவையில்லை, அரசாங்கம் நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆப்போசிட் குரான், அதாவது இந்த குற்றவாளிக்கு குற்றம் சுமத்திரமா நிரூபிக்காம தடாங்கிற ஒரு வழக்கை போட்டு உங்களை கைது பண்ணிவிட்டால் நீங்க குண்டு வச்சான்னு மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு போலீஸ், நான் குண்டு வச்சான் என்னடா நீ மறுத்து ஆதாரத்தை காட்டு இல்லைன்னு போய் ஆதாரம் காட்டுவான். அப்ப தடான்னு ஒரு வழக்கை போட்டு குற்றம் சுமத்தப்பட்டவன் நிரூபிக்கணும்னு சொல்றது வந்து தார்மீக நெறிக்கு மாத்தோம் இஸ்லாத்துக்கு மாத்தோம் என்ற காரணத்தினாலதான் நம்ம களத்துல இருந்து தடா தான் ஜாக்கில இருக்கும் போதே தடா எதிர்ப்பு பேரணின்னு மேல எதுக்கு பண்றோம், ஒரு மனிதன் குற்றம் சுமத்துகிறவன் நிமிர்ந்து நிரூபிக்காமல் குற்றம் சுமத்தப்பட்டவன் மீது நிரூபிக்கிற கடமையை சுமத்தினால் இதுக்கு நிகரான கொடுமை இல்லை என்பதற்கு தான் அன்னைக்கு தடாவை எதிர்த்தோம். அப்புறம் பொடாங்கு வந்துச்சு அதை எதிர்த்தோம். அப்ப இந்த மாதிரியான இப்ப என்ன இளமா சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம், எப்படி நீங்க எதிர்ப்பிய குற்றம் அது நம்மளை தூண்டியதே எது, இது பெரிய அக்கிரமம், யார் வேணாலும் அநியாயம் பண்ணிடுவாங்க, எவனையார் பிடிக்காத அவங்க கேச போட்டு விட்டு நீ நிரூபிட்டு அவன் எப்படி எப்படி இல்லைன்னு நான் நிரூபிக்கிறது, நான் திருடலே திருடுனான் என்று சொல்றவன்தான் இத்தனை போனேன் அந்த வாசல் நின்றான் கையை விட்டான் எடுத்தான் அப்படின்னு சொல்வது அவன் தான் சொல்ல முடியும், திருடலே எப்படி நிரூபிப்பான். அப்ப நிரூபிக்க இயலாமல் உள்ள வைக்கணும் என்பதற்காக கொண்டு வந்த அடக்குமுறை சட்டம் காட்டுமிராண்டி சட்டம் என்று சொல்லி எதிர்த்து தான் தடா எதிர்ப்பு பேரணி, அதை வீரியமா செய்வதற்கு தான் தமுக, அது அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கொள்கை விட்டு போகும்போதுதான் ரெண்டையும் எடுத்துக்கணும் தௌஹீத் ஜமாத். அப்ப இந்த பேசிக்கே நம்மளை தள்ளி எதுன்னு கேட்டா இந்த உணர்வு தான். அப்ப இந்த உணர்வுக்கு நீங்க என்ன செய்யல, ஒரு இல்லாம இஸ்லாமிய சட்ட நெறிகளை எல்லாம் கால் எதிக்கணும், நான் நிரூபிக்கணுங்கிறீங்க எப்படி நான் நிரூபிக்க, நீ தான் நடவடிக்கை எடுத்த. அது போக இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் நிரூபித்து விட்டாரையானார் இந்த அடுத்த பொதுக்குழு அவருடைய பொதுக்குழுவாக இருக்கு பொதுக்குழு கேட்க நினைச்சிருக்காங்க, நான் காரி துப்புன பதவி அதெல்லாம் அது பதவிக்கு இருக்கிற மாதிரி அடுத்த பொதுக்குழு உங்க பொதுக்குழு எங்களுக்கு தெரிஞ்சு விடுவாரு நான் பண்ணிடுவோம். அடையா இந்த பொதுக்குழு பேப்ப அதுக்காக நாங்க இது சொல்ல கிடையாது, எதுக்கு சொல்றோம், நீ செய்து சரியா தவறா, நீ வெத்துவாக வச்சு அதுக்காக நான் வரப்போறனா, இந்த மாதிரி சிந்திக்காத ஒரு மக்களுக்கு நான் ஒரு தலைமை நான் கூட நான் இருப்பேன் விரும்புவேனா, அதை ஒரு பக்கமா சொல்ற கேட்டுக்கொண்டு இஸ்லாமிய நெறிமுறைகளை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு என்னத்துக்கு, யாரு புரிந்து கொண்டு வர்றாங்க அந்த மக்கள் வேணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற எனக்கு வந்துட்டு உங்க பொதுக்குழுவாய் நிரூபிச்சு விட்டீர்களே அப்படிங்கிற, நீ நிரூபிக்கணைய நிரூபிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போ பஞ்சாயத்தே இருக்காத, இப்ப இந்திய பண்ண உள்ள மக்கள் வந்தாங்களா எங்க இருந்த வானத்துல இறங்கணுங்களா, அங்க இருந்தவங்க தானே உன்னோட இருந்தவங்க தானே இருந்தவங்க தானே விளக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அன்னும் சொல்ல போனா நான் நிரூபித்த காரணத்தினால வந்திருக்கிறார்கள், நீ நிரூபிக்காத காரணத்தினால வந்திருக்கிறார்கள், நிரூபிச்சு நம்ம பார்த்தா நிரூபிக்கத்தானே நிரூபிச்சு வாதங்கள் மூலமா ஆதாரங்கள் மூலமா காரணங்களை சொல்லி நான் நிரூபிக்க அதை வந்து ஒவ்வொருத்தரா விளங்கி கொண்டு இவங்க பொய் சொல்றாங்க இவர் உண்மை சொல்றாரு அவ்வளவு அப்பதான் வந்திருக்கிறாங்க. நிரூபிச்சுட்டேன், நிரூபிச்சதுக்கு ஆதாரம் தான் 240 கிளைகள், 70 இடத்துல ஜும்மா, இன்னும் இடம் வசதி காசு இல்லாதனால எல்லா இடத்துலயும் ஜும்மா ஆரம்பிக்க முடியல, தவிர இல்லைன்னா வந்து அடிக்க எவ்வளவு நாள் என்ன செய்யலாம் செஞ்சு போயிடலாம். அதனால இதை ஒரு யாபத்தில் வச்சுக்கணும். அதனால வந்து இது அந்த நிரூபித்தல் என்பது வந்து பைத்தியகாரத்தனமா சொல்றாங்க, நீ போட்டு நிரூபிச்சுக்கேங்கிறது, நீ போட்டு நிரூபிக்க, நீ செஞ்சதுக்கு நீ நிரூபி, நாயை நிரூபி, நீ தானே குற்றம் சுமத்திருக்க, நீ தானே பழைய சொல்லிட்டு இருக்க, நீ மார்க்கப்படியும் உலக நியதிப்படியும் எப்படி நிரூபிக்கணும் நிரூபிச்சு காட்டு அப்படின்னு கடமை அவங்க மீது இருக்கும் போது நீ நிரூபிச்சுக்க, நீ நிரூபிச்சு கேட்டா எப்படி இருப்பி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தான்னு சொல்றதுக்காக வேண்டியா, இதை நிரூபிக்கிற முறையான்னு கேட்கறதுக்காக வேண்டியா, அது எனக்கு தேவையும் கிடையாது,
தேதி கொடுக்கணும். நீ ஒரு மாசம் கொடுத்திருக்கீங்கள, ஒரு குரூப்புக்கு நாங்க பதினேழாம் தேதி பதினேழு கொண்டு கொடுத்துருக்குறோம். பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி இது சம்பந்தம் ஒப்பந்தம் கூட நாங்க உட்கார்ந்துருப்போம். நானே இருப்பவா? எது ஒப்பந்தம் யார் நிரூபிக்க வேண்டும்? நிமிக்கிறேன் என்று நான் நிரூபிக்க வேண்டுமா அல்லது நீ குற்றம் நீ நிரூபிக்க வேண்டுமா என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விவாதித்து முடிவு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்வோம். ஒப்பந்தத்துக்கு வா. எங்களுடைய அலுவலகத்தை டயத்தை கொடுத்துட்டு மாசம் கணக்கு இருப்பாங்க, நீ இருப்ப நான் இருப்பேன், ஒன்றரை மாசத்துக்கு பதில் சொல்றாங்க, நம்ம இருப்போமா? இப்பவே டேட்டா சொல்லியாச்சு, பத்தொன்பதாம் தேதி காலையில 10 மணிக்கு நாங்க எங்களுடைய என்டிஎஃப் அலுவலகத்தில் இருப்போம். நீங்க எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அதே அளவு நாங்கள் இருப்போம். ஒரு ஆள் ஒரு ஆள், ரெண்டு பேர் ரெண்டு ஆள், 10 பேர் 10 பேர் இருப்போம். எதுக்கு இருக்கிறோம்? ஒன்லி அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? மார்க்கத்தின் அடிப்படையில் இது வந்து பிஜே மிமிக்கிரி என்று பிஜே நிரூபிக்க வேண்டுமா, குற்றம் சுமத்தியவர் நிரூபிக்க வேண்டுமா அப்படிங்கறத ஆதாரத்தின் அடிப்படையில் விவாதம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிரூபித்தண்டு வந்து செஞ்சோம்னா அதுக்குரிய சத்தெல்லாம் போட்டுக்கணும். நான் தான் நிரூபிக்கணும்ன்ற அது என்ன மாதிரி தான் நிரூபிச்ச ஒத்துக்குவேன், அதெல்லாம் கேட்போம். அதெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் விவாதம் பண்ணி மார்க்கப்படி நான் தான் நிரூபிக்கணும்னா அது நான் தயார். நீ தான் நிரூபிக்கிற, நீ தயாரா? நீ நிரூபிச்சு காட்டணும். நிரூபிக்க முடியாத வாரத்தில் தோத்து விட்டாயானால் மார்க்கப்படி நான் நிரூபிக்கிற கடமை இல்லை என்று சொன்னால் நீ தான் பொய் சொல்லியிருக்கிறாய் என்று ஒத்துக்கொண்டு இறங்கி போய்விடு, நான் வரமாட்டேன் இடத்துக்கு, சரியா? அதுல கூட நண்பர்கள் ஏதாவது இருந்தாங்கன்னு அவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாரும் தொழுதி போனாலும் நாங்க வரப்போறது கிடையாது, எனக்கு தேவையும் இல்ல. நான் வேணா வேணான்னு தள்ளு இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு சும்மா சொல்ல சும்மா சொல்ல வராங்க. காலில் உள்ள கூட செஞ்சினாங்க. மாற்றுன்னு சொன்னாலும் அந்த கடையில உட்கார்ந்துட்டு நீங்க ஊட்டா அப்படிங்க அப்படியா அப்படியாக்க எவ்வளவு ஒப்பு அறி அலுவலாம் போட்டு போட்டு ஒருத்தன் இழுத்துட்டு போறது. நானும் வரேன்னு சொன்ன இதுதான் அடிப்படை விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா